ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனல என்ன பார்க்க போகிறோம்னா போறோம்னா காயினுக்கு ஒரு அப்டேட் அந்த அப்டேட் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்ப நம்ம ஒவ்வொரு கிரிப்டே வீடியோ உங்களுக்கு லைக் பிடிச்சிருந்தாங்க அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த டெலிகிராம் குரூப்பில் என்ன அப்படிலாம் எப்படி வந்து ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணுறது அதை எப்படி வந்து வித்ராவல் பண்ணுறது அப்படி எல்லா டீடெயில்ஸும் அதில் வந்து போட்டுக்கிட்டு இருக்க மறக்காம டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணுவாங்க போகலாம் இந்த சிபாயு காயினு ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்போ பாத்தீங்கன்னா இப்போ கோயினோட வந்து ரொம்பவே லோ பிரைஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபதுல மீம் கரன்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா டாஜ் காயின் தான் இருந்தது அந்த டாஜ் காயின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலே கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொண்டு வந்த டாஜ் காயின் இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை வந்து கொடுத்துருக்குது அதுவும் எந்த அளவுக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐஎன்ஆர் பிரைஸ் படி நம்ம வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் நல்லாவே இன்கிரீஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபதுல டாஜ் காயினோட பிரைஸ் எந்த அளவுக்கு வந்து ட்ரேடிங் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு பைசால இருந்து இருபத்தி அஞ்சு பைசா வரைக்கும் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருந்த ஒரு காயின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரே ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எலன் மஸ்க்கு சார் தான் டாஸ் காயினோட டோட்டல் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நூத்தி முப்பது பில்லியன் டாஸ் காயின் வந்து இருக்கு சிபாயு காயினோட டோட்டல் சப்ளை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு குவார்டர்லின் இருந்தது அதே இது நம்ம சர்க்குலேஷன் சப்ளைல மார்ச் மாசம் நம்ம வந்து பார்க்கும்போது வெறும் முன்னூத்தி அறுபத்தி மூணு ட்ரில்லியன் தான் இருந்தது எலன் மஸ்க்கு சார் மீம் கரன்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சு எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அடுத்த ஒரு மீம் கரன்சி வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்ப பார்த்தா இந்த சிபாயு காயினோட பிரைஸ் எடுத்துட்டோம்னா ரொம்பவே லோ பிரைஸ்ல இருந்தது அதுக்கப்புறமா எல்லாருமே ஒரு ஆயிரம் ரூபாயில இருந்து இந்த பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இதை வந்து வாங்கி ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சாங்க மார்ச் மாசத்துல இந்த சிபாயினு காயினை வந்து எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சதுனால இதோட பிரைஸ் வந்து ரெண்டு மாசத்துல எந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மடங்கு வரைக்கும் நல்லாவே இன்கிரீஸ் ஆனது தான் இந்த சிபாயினு காயின் அதனால பாத்தீங்கன்னா இந்த சிபாயினு காயினை வந்து எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சாங்க ஒரே ரெண்டு மாசத்துல ஒரு ஆயிரம் மடங்கு லாபம் தருதுன்னா இந்த காயினை ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மீம் கரன்சிலே பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல வந்து பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சிபாயினு காயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் எல்லாருமே வந்து மார்க்கெட் என்ட்ராகிறாங்க என்ட்ரானதுமே எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா இந்த சீபாயினு காயின் மேலே தான் எல்லார் பக்கமும் திரும்பிச்சு அதனால் இந்த சீபாயினு காயினோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா போன வருஷம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது ரெண்டாயிரத்தி அக்டோபர் மாதத்தில் இந்த சீபாயினு காயினோட ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோம் டாலர் மதிப்பில் ஜீரோ பாயிண்ட் பாயிண்ட் வரைக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆன ஒரு காயின் இப்போ பார்த்திங்கன்னா நாலு ஜீரோ ஒரு பாயிண்டில் தான் இருக்குது அதனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த காயினை வந்து வாங்கி ஹோல்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க கூடிய சீக்கிரத்திலே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பத்து மடங்கு இன்க்ரீஸ் இருக்குது அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது ஆனால் இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் இந்த சிபாயினு காயினே வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சிபாயினு காயினை பார்த்தோம்னா நிறையா ப்ராஜெக்ட் வந்து வரிசையாக கொண்டுட்டு வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறதுக்கும் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டே வர்றாங்க அதாவது போன வாரத்தில் ரெண்டு கம்பெனிகளில் இந்த சிபாயினு காயினை வந்து அக்செப்ட் பண்ணாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸல் ட்ரிப்பு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ராவல் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஒரு கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சிபாயினு காயினை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் வர்றாங்க அதனால என்னவோ தெரியல இந்த சிபாயினு காயினை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போதைக்குன்னு வேண்டாம்னு சொல்லிட்டே வர்றாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய காயின்லாம் இருக்குது அந்த காயினைலாம் விட்டுட்டு இந்த சின்ன காயினை கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்து சேர்க்குறாங்களே அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தோணிகிட்டே இருக்குது இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் இந்த சீபாயு காயின் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க எல்லாருமே இந்த சீபாயு காயினை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டே தான் வர்றாங்க ஃபியூச்சரில் இந்த சீபாயு காயின் வந்து கை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சவங்க மட்டும் இந்த சிபாயனு காயினை வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்பான் தேங்க்யூ பைசி யூ